மாணவர்களே, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் வழி சிங்களம் வினாத்தாளை வினாத்தாள்கள் பற்றி தான் இன்று கலந்து ஆலோசிக்கின்றோம். இந்த வினாத்தாளிலே முதலாம் பார்ட் 1 முதலாம் பகுதி பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். சரி, பொதுவாக பிள்ளைகளே, நீங்க பாஸ் பேப்பர் புக் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பீங்க. பொதுவா பாஸ் பேப்பர் புக்ல உங்களுக்கு 100க்கு 25 வீதமான ஒரு பெருபேர்தான் பெரையிலும். ஏ காரணம்னா அதுல சரியான விடையும் குறிப்பிடுவாங்க. ஆனா 3 விடைகள் தரப்பட்ட ஒரு கேள்விக்கு 4 விடைகள் தருவார்கள். எம்சிக்யூ உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 4இல் 1 விடை சரி என்று அவர்கள் பாஸ் பேப்பர் புக்ல குறிப்பிடுவாங்க. ஆனா ஏனைய 3 விடைகளும் ஏன் பொருந்தவில்லை, ஏன் அவை ஒவ்வாதவனாக இருக்கின்றன என்ற விடயத்தை குறிப்பிட மாட்டார்கள். ஆனால் இந்த ஜூம் வகுப்பில் உள்ள விசேஷம் என்னவென்றால், ஒரு விடை உங்களுக்கு சரியாக அமைவதை விட ஏனைய 3 விடைகளும் ஏன் பொருந்தவில்லை என்ற தர்க்க ரீதியான ஆராய்வையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே 100க்கு 100 வீதம், 100க்கு பாஸ்புக் போன்ற 25 வீதம் அல்ல, 100க்கு 100 வீதமான ஒரு அறிவை பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். சரி, விடயத்துக்கு போவோம். 2019 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2ஆம் மொழி சிங்களம் முதலாம் பகுதி அத்தியாபன புத்தகாதிக பத்திர சாமானிய பிள்ளை விபாகே 2019 வருஷே பெவத்து மிம தேவனவச சிங்கள விஷய பலமினி கொடச தேச தமாய் இவை புத்தே தேங்க அப்பி அவதானி யோமுக்கிறேன். இத்திங் அப்பி பலமு பலமினி பிராசன திகா. முதலாவது வினாவை பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, முதல் 5 வினாக்களும் புணர்ச்சி, அதாவது யுகலப்பதன்னு சொல்லுவாங்க. சந்தி, சந்தி என்ன சந்தி, பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் தமிழ்ல இருக்கிறது போல சிங்களத்திலையும் இருக்குது. இதுல வந்து சந்தி தகாயக்தியனும் சிங்கள வியாக்கரன் அனுகூலவ இத்திந்துவே புத்தி வாழ்க்கை தரங்க புறவ பலன் அவசியன. தமிழ் மொழி கற்கின்ற மாணவர்கள் இந்த பிரித்தெழுதல் தொடர்பான சிங்களத்துல 10 விதிமுறைகள் இருக்கு. அதுல ஆரம்ப நிலை விதிமுறை தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதுக்குரிய விடயங்களை உங்களுக்கு கிரம வகுப்புல நீங்க சேர்ந்தா அப்படி தெளிவா படிக்கலாம். இப்பொழுது இந்த பேப்பரை பத்தி கலந்து ஆலோசிக்கிறதால இலக்கண பகுதிக்கு விரிவாக போக முடியாது. ஆனாலும் மிக எளிமையாக பார்த்து கொண்டு போகலாம். அது முதல் 5 வினாக்களும் அந்த சந்தி தொடர்பான சந்திடமாக சந்தி பேராதரிய சந்தி இல்ல, சந்தி என்பது அந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் தொடர்பான விடயம். அங்கைக்கு சிட்டு பகத்தே பிராஸ்னவல தாத காலுவா குறிங் எதன பத வேணுவட்டு எதி ஹக்கி வடா சுதுசு சுதுசு பத யுகலைய பத யுகலைய தோறான். சரி, ஒன்று சேர்த்து தந்திருப்பாங்க பிள்ளைகளே, சேர்த்து தந்த அந்த பதத்துக்கு அந்த சொல்லை பிரித்தெழுதினால் இவ்வாறு அமையும் என்ற விடயம் தான் அது. பெரிசாக யோசிக்க தேவையில்லை, பார்ப்போம். ஹெட்ட கௌருத் யான்னே திவை என்ன, ஹெட்ட கௌரு யான்னே துவை இன்ன, நாளைக்கு ஒருவரும் போகாமல் இறையுங்கள். ஆகவே இங்கே பாருங்க, யான்னே திவண்டா போகாதிருத்தல், போகாதிரு இறையுங்கள் அப்படின்னு வரும். யான்னே துவை இன்ன, போகாமல் இறையுங்கள். ரைட். ஆகவே இதை பிரித்த பிள்ளைகளை பெரிசா அந்த அதுல உள்ள அந்த லொக்சாந்தி அதெல்லாம் வச்சு யோசிக்க தேவையில்லை. சும்மா பொதுவா யோசிங்க, யான்னே திவ யான்னே நேத்திவ அப்படித்தானே வரும். யான்னே திவ யான்னே நேத்திவ பாருங்க, சும்மா வாயார் சொல்லக்குள்ளே விட வருகிறது. யான் நெத்திவ அதை பிரித்தெழுதினா யான்னே நெத்திவ. சாரி, இது யான நெத்திவ பொருத்தமில்லாத ஒரு விடையாக இருக்கின்றது. அடுத்தது இது நீங்க இலக்கண வகுப்புல சேர்ந்தா இத தெளிவா இன்னும் விரிவா படிக்கலாம். யன் நெத்திவ இது பிள்ளையான விட யன்ன நெத்திவ யன்ன யன்னன்றது ஒரு சொல் நெத்திவ அப்படின்னு அமைகிறது இல்லை. யன்னே நெத்திவ யன்னெத்திவ யன்னே நெத்திவ யன்னெத்திவ. சரி, இரண்டாவது யாழுவா தெக்க பாந்தியட்டை அண்ண, யாழுவா தெக்க பாந்தியட்டை அண்ண, நண்பருடன் வகுப்புக்கு போங்கள். ஆகவே பாருங்க, யாழுவா தெக்க சொல்லுங்க பாப்பா எப்படி வரும். யாழுவா தெக்க, யாழுவா தெக்க, பெருசா யோசிக்க தேவையில்லை. அப்ப இத்தும் ஏயும் சேர்ந்து எப்படி வரும், இத்தும் ஏயும் சேர்ந்து
अब पुनर्चिय तर सरी वरा तमिल मोल कोलते कान विषय पिछले पड़क्रीसिको अंदर तमिल मोलिया सिंग मोलिया आंगल मोलिया सिंग मोल अधिकेपर पांग वासी टीवी अंदर पुरोग्राम वासी
வாசிக்க வாசிக்கத்தான் அந்த எழுத்துக்கள் உங்களோட மனசுல பதியும். இந்த எழுத்து வரும், இந்த எழுத்து வராதுன்ற ஒரு தெளிவு வரும். அது ஒன்றுமே இல்லாம எக்ஸாமுக்கு போன உடனே இது ஒரு சூனிய வகுப்பு வந்த மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல தரையில அது நீங்க காலங்காலமா அதை நீங்க பின்பற்றி வந்தா எல்லாம் சரியா வரும். இப்ப பாருங்க பிள்ளைகளே, அங்க ஹயசிட்டு தகயத்தை பிராஸ்ன வலதிய தீ பார்த்து அத்துரன், சரியா பதாத்துரன் நிவரதி உச்சாரணைய சாகித்த பாதிய தோரன். இதுல நான்கு பதங்கள் சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சொல் சரியா, அதுல ஒரு சொல் தான் சரியா இருக்கும், மத்த மூன்றுமே பிழையா இருக்கும். சரி, நம்ம பார்ப்போம். இப்ப இதுல தந்திருக்கிறாங்க பத்தரை என்று தந்திருக்கிறாங்க, சாரி பந்தரைய பந்தரைய பத்தரை என்று தந்திருக்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லை சிங்களத்துல, பந்தரைன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பத்தரைன்னு சொல்றாங்க, அடுத்தது பத்தரைன்னு சொல்றாங்க. இதுல எது சரி வரும் பிள்ளைகளை சொல்லுங்க பாப்போம். மூணாவது சரின்னு சொல்றீங்க, மூணாவது சரின்னு சொல்றீங்க, நானும் ஏற்றுக்கொள்றேன். சரி, பத்தரைன்னு தான் சொல்றது. மத்தது பத் இத் இத் ஹல்தாயின் வருமா? வராது. பிள பண் தரைய தரையன்னு சொல்றது இல்ல, பண் தரையண்டின. அடுத்தது பத் தரைய அப்படின்னு சொல்றது இல்ல. ஆவி நீங்க சொன்னது சரி. மூணாவது சொல் தான் சரியான சொற்பிரயோகம். பத்திரிகை என்பதுக்குரிய சிங்கள கரு சொல் பதம் பத்தரைய. ஏழாவது தாப்பைய தாப்பைய தாப் தாப் பய தாப் பெயர் சரி வரும் பிள்ளைகளே. முதலாவது இல்லைன்னு சொல்றீங்களே, வாய்க்கும் சரியான கஷ்டமா இருக்குது. அப்படியும் வராது. சும்மா பயன்று வாரது இல்ல, பயண்ட காலே. சரி, அடுத்தது பார்ப்போம். முதலாவது பிள்ளைகள் இந்த தாப்ப அதுக்கு முந்தி நான் தமிழ் கருத்து சொல்ல மறந்துறேன். தாப்பு என்று சொல்றது மதிலை குறிக்கும். மதில், மதில் ஒரு காணிய ஒரு தோட்டத்தை சுற்றி போட்டிருப்பீங்களே வீட்டை சுற்றி, அதுக்கு தாப்பு என்று சொல்லுவாங்க. மதில் தமிழ் வடிவத்தை எடுக்கலாம். எட்டாவது பாருங்க, எட்டாவது வகுருபிமண்ட என்ன? முதலாவது சொல்லுங்கல்ல, இதுல எது சரின்னு சொல்லுங்களே ஃபர்ஸ்ட்க்கு, பிறகு நான் சொல்றேன் எல்லாத்தையும். ரெண்டாவது மூணாவது சரியா சொல்லுங்க. ரெண்டாவது, வெரி குட், வெரி குட். சரி, வகுருபிம வகுருபிமண்ட என்ன பிள்ளைகளே? வளைவு. வகுருபிமண்ட என்ன பிம? சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் அதாவது மழைநீர் தங்கிய சேற்று பாங்கான பகுதிக்கு சிங்களத்தால வகுருபிமன்னு சொல்லுவாங்க. அது பொதுவா காணி விக்க கொள்ள அதெல்லாம் விலை குறைவு. கொடபிமண்டா நல்ல வீடு கட்டக்கூடிய தண்ணிகள் நிறைய சேர்ந்து சதுப்பு தன்மையை கொள்ளாத சதுப்பு தன்மை இல்லாத இடம் கொடபிமன்னு சொல்லுவாங்க. வகுருபிமன்றது நீர் தேங்கி நிற்கிற கூடிய மாதிரி அந்த சதுப்பு சேற்று நிலங்களுக்கு வகுருபிமண்டு சொல்லுவாங்க. ஆக இன்னும் வகுருபிமண்டு சொல்றது இல்லை. அடுத்து வகுருபிம பிமன்னு சொல்றது இல்லை. வகுருபிம பிமன்னு சொல்றது இல்லை. பிம பிம தானே பிமன்னு சொல்றதா இல்லையே. ஆக வகுருபிமண்டு நீங்க சொன்ன இரண்டாவது விட சரியா தெரியுது. அடுத்து ஒன்பதாவது அதர மெத அத்தர மெத அதர மெத்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு, இரண்டாவதும் எட்டாவது நாலாவது. சரி, அத்தரமேத என்ன பிள்ளைகளே? தரகர். அத்தரமேத இடையில், இடையில் அதரமேதன்னு சொல்லுவாங்களா? இல்ல, அத்தரமேதன்னு சொல்லுவாங்க. பாப்பு மத்தத்தையும் அத்தர மெத அத்தர மெத இடையில் அத்தர மெத
இன்னைக்கு அனர மேதன் அப்படின்னு வரணும் போல ஒரிஜினல் பேப்பர் பார்த்தா வந்து இன்னொன்று இதுல அத்தர மேதன் வடிவம் தான் சரி நாலாவது. அடுத்து பத்து கண் தோறுவ அப்படின்னு தந்திருக்கிறாங்க, கண் தோறுவ தந்திருக்கிறாங்க, கண் தோறுவ கண் தோறுவ கண் தோறுவ சரியான வடிவம் இது பிள்ளைகளை கண் தோறுவன காரியாலயம் முதலாவது மற்றும் சாரி கண் தோறுவ தோவார். சிலவன் நினைக்கிற சில வயதானவங்க சொல்லுவாங்க கந்தோருக்கு போயிடுன்னு, கந்தோருண்டு பேச்சு வழக்குல சொன்னதுக்கு பிள்ளைகளே எழுத்து வழக்குல கந்தோருவ கந்தோருவ முதலாவது சரி ரைட் முதலாவது தான் பிரிய சரியான வடிவம், மத்தது ஒண்ணும் பொருந்தது இல்ல பொருந்தது நினைக்கிறேன். சொல்லுங்க சார் அத்தரமேதனா இடைநடுவில் வரும் தானே? இடைநடுவில் வரும், இடையில் இடைநடுவில் தமிழ்ல இடையில் தானே சொல்லுவாங்க. இப்ப சுனில் நிமல் கமல் இதுல நிமல்ன்றவரு நிமல் கீன பூத்கலையா கமல் விமல் அத்தர் அத்தர் மேத வாடி வி சிட்டி கமலுக்கு விமலுக்கு இடையில சுனில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வருமே அத்தர் மேதனா நடு இடையில் தான் இடையில் பிட்வீன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதுக்குரிய சிங்கள வடிவம் சரியா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே சார் சாரி அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்தது பதினோராம் கேள்வியில இருந்து பதினான்காம் கேள்வி வர என்ன விடயம் கேட்டு பார்ப்போம். அங்க எக்கொலாசிட்ட தாகத்திரத்தை கட்டி எக்கை பிரகாஷ் எக்கை பிரகாசிய சார்ந்தா வடா கிளப்பின பிராஸ்னிய தூரான்னு இதுல ஒரு பிரகாசிய தந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு விடை ஒன்று தந்திருக்கிறாங்க பிள்ளைகளே, ஒரு வாக்கியம் தந்திருக்கிறாங்க, அதுக்கு பொருந்தக்கூடிய வினா வாக்கியம் எது அப்படின்னு தெரிவு செய்யணும். இந்த விடைக்கு என்ன கேள்வியா வரும், இது விடையா வாரதா இருந்த பிள்ளைகளே பெருசா யோசிக்காதீங்க. இங்க தரப்பட்ட இந்த விடயத்துக்கு அல்லது பதிலுக்கு பொருத்தமான கேள்வி என்ன வினா என்ன அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை. என்னக்கு என்ன விடையாமீங்கன்னா மம உதய அட்டேனோ நான் காலை 8 மணிக்கு வருவேன். மம உதய அட்டேனோ நான் காலையில 8 மணிக்கு தான் வருவேன். அட்டேனோ 8 மணிக்கு வருவேன். ஆகவே தமிழ்ல எப்படி கேட்கலாம் பிள்ளைகளே கேள்வி சொல்லுங்க மாமா தமிழ்ல நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க. அதே போன்றுதான் சிங்களத்திலையும் வரும். மம உதய அட்டேனோ கியன உத்தரேட்ட துவே புதே பிரஸ்ன வாச்சி வாக்கிய முதலாவதா சாரி முடிவுக்கு வர முந்தி மத்த மூணு மே பொருந்தது இல்லன்னு கொஞ்சம் பாத்துருவோமா சாரி. ஒயா என்னவா கீட்டது ஒயா என்னவா என்னவான்ற இந்த சொற்பிரயோகம் பொருந்தது இல்லை. ஒயா என்னவா நீங்கள் வருகிறீர்கள் எத்தனை மணிக்கு தமிழ் அப்படி கேட்கலாமா கேட்க முடியாது. உயாட்ட உங்களுக்கு என்னே கீட்டது வருவது எத்தனை மணிக்கு உங்களுக்கு வருவது எத்தனை மணிக்கு கேட்கலாமா கேட்க முடியாது. அடுத்தது உயா என்னே கீட்டது நீங்களும் எத்தனை மணிக்கு வருவீர்கள். நீங்களும் அவர்களும்ன்றது பொருந்துதாங்க வினா வாக்கியத்துக்கு பொருந்தது இல்லைன்னு நீங்களும் இல்ல சரளமாக கேட்கலாம் உயா என்னே கீட்டது நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள். உத்தரைய விடை மம உதே ஆட்டேனவா பாருங்க கேள்வி பதில் ஓயா என்ன கேட்டது மம உதே ஆட்டேனவா சாரி. ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, இது நிறைய சொற்கள் வாக்கியங்கள் இருந்ததுக்கு பிள்ளைகளே கஷ்டம் இல்லை, லேசான விடயம்தான். நல்லா கேள்வியை நீங்க சாரி நல்லா நீங்க விடைய புரிஞ்சு கொண்டீங்களண்டா வினாவை அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கி கொண்டு பிள்ளைகளை நீங்க விடைய பாருங்க, அப்ப சரியான விடைய உங்களுக்கு குயிக்கா தேடிக்கொள்ளலாம். அடுத்தது பார்ப்போம் மல்லிகே அதே பேனா தீனவா அப்படின்னு என்ன மல்லிகேண்டா தம்பி 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 கையில் பேனை ஒன்று இருக்கு அதே கையில் பேனா ஒன்று அர்த்தம் என்ன ஒன்று என்ற அர்த்தத்தை தரும் பேனா தீயனவா இருக்கிறது இருக்கிறது
தம்பியின் கையில் பேனை ஒன்று இருக்கின்றது. ஆகவே தம்பியின் கையில் இது இருக்கின்றது என்ன கேள்வி பார்ப்போம். எது சரி வரும் நீங்களே சொல்லுங்க, வாசிச்சு சொல்லுங்க. எத்தினாவது? ரெண்டாவதா? ரெண்டாவது. சரி, ஏ சரின்னு பார்ப்போம். தர்க்க ரீதி ஆராய்வோம். சரி, கொஞ்சம் சிறிசாகி கொள்வோம். சரி, இப்ப தெரியுதுன்னு நீங்க ரெண்டாவதுன்னு சொல்றீங்க, என்ன விஷயம்னு பார்ப்போம். சரி, மல்லிகை அதி பேனா தீனவா? அது சரி, அதுக்கு விடைய கேள்வி. மல்லிகை அதி தீயனவா மூக்காக்கு தீயனவா அப்படின்னு ஒரு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு தன்மை காட்டுங்க. தம்பியிட கையில இருக்கிறது என்னது? பொருந்துதா? பொருந்தது இல்ல. மூணாவது பாருங்க, மல்லிகை அத்த தீயனவா? தம்பியின் கை இருக்கிறது. தம்பியின் கால் இருக்கிறது இல்ல, கை இருக்கிறதா? கை இருந்துட்டு போட்டும் அது பொருந்தது இல்ல. அத்த தீயனவான்றதெல்லாம் பொருந்தது இல்ல, இருந்துட்டு போட்டும் என்ன. சரி, மல்லிகை அத்தட்ட தீயண்ணி, தம்பியின் கைக்கு இருப்பது என்ன? கைக்கு இருப்பது அத்தட்ட தீயனவா? பொருந்தாத விட பாருங்க, எவ்வளவு பொருந்தாத விடைகள் இருக்குது. ஆகவே நீங்க சொன்னது சரியான விடை.